நான் கரெக்ட்டான இடத்துக்கு தான வந்திருக்கேன். இது கடலோரத்துல இருக்கக்கூடிய மீனூர் குப்பம் தானே? கிடையாதுமா. விஜய் நடிக்கிற 50வது படத்துடைய சுராங்கிற படத்துக்கு போடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஊர் இது. இது வந்து மிக பிரமாதமா அந்த படம் வரணுங்கறதுக்காகவே இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் இருக்காருங்களா? ஆமா. அவர் இவ்வளவு பிரம்மாண்டமான செட்டை உருவாக்கி இருக்காரு. பல கோடியில கொட்டி உருவாக்கி இருக்காரு. இந்த படத்துடைய டைரக்டர் என்னுடைய நண்பன் என் அன்பு தம்பி எஸ்பி ராஜ்குமார் இந்த படம். இரண்டாவது இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கடலோர மக்கள் அதாவது கடல் மீனவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த குப்பத்துல அவங்களுடைய கஷ்டத்தை பத்தி ரொம்ப அற்புதமான ஒரு கதையை உருவாக்கி இருக்காரு எஸ்வி ராஜ்குமார் இந்த படத்துல நான் நடிக்கிறேன் எப்பயுமே ஒவ்வொரு பொங்கலையும் ஊர்கள்ல தான் நான் கொண்டாடுறேன் ஆனா இந்த பொங்கலை இந்த ஆண்டு 2010 ஆம் ஆண்டுல இந்த மீனவ குப்பத்திலே நாங்க கொண்டாடலாம் முடிவு பண்ணி தான் இந்த குப்பத்துல இன்னைக்கு அதை विजय मुर्गन आर्ट पूरा मधुरे जेपी अंदा ஓஹோனு கொளுத்து 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 கொளுத்துனு கொளுத்த போறோம் அப்ப நம்ம இப்ப குப்பத்துல போய் பொங்கல் வைக்க போறோம் ஆமா அதுக்கு முன்னால ஒரு குத்து ஒரு குத்துற பட்ட இங்க டக்கடி டிங்கி டக்கடி என்ன பண்றீங்களா ஆமா அல்ல அல்ல உங்கள குத்தல டான்ஸ் கடலோர பகுதியில் வாழ்ற இந்த மீனவ மக்களோட சேர்ந்து நான் இந்த வருஷம் நான் கொண்டாடுறேன் நானு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி எப்பவுமே வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து புதியவரோட மங்களகரமா இருக்கும் இவரோட நகைச்சுவை எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா பொங்கல் வந்து உங்க கூட உங்க வீட்டுல வந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு இத பத்தி எப்படி நினைக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு சரி இவரோட நடிச்ச காமெடியில உங்களுக்கு என்ன காமெடி ரொம்ப பிடிக்கும் எந்த காமெடி நல்லா இருக்கும் எல்லா காமெடியும் நல்லா அந்த பேய் சீன்ல வராரு நைட்ல பேய் வருது கால் இல்லாம தேடுவாரு அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் காதல் கிறுக்கன் அந்த படத்துல வந்து அட்டகாசமா ஒரு காமெடி பண்ணிருந்தீங்க சார் அத பத்தி சொல்லுங்களேன் காதல் கிறுக்கன்ல மீன் உப்பல்ல அத சொல்றாங்க அந்த அம்மா ஆமா நான் மீனும்பா அவர் விண்மீனும்பாரு நம்ம சொல்வாரு அதாவது வந்து உண்மையிலே இந்த பொங்கல்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு டிவிக்குள்ளேயும் நான் வரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லார் வீட்லயும் ना और मेपरा नान नगेचि नड़ना वो वीटक रेस ना चार रेसन कार्डल तवर उ वीट को ना और आलाम आम आना एल वीटल आई पल वांग आशा आना टीवी को कई विटे वांग मुड़ा
நான் வேணா நீட்றேன். நீங்க கரண்டில தெரிஞ்சு டிவியை உடைச்சிராதீங்க. நான் நீங்க கொடுத்ததா நடந்து சாப்பிட்டுக்கிறேன். குதிரை பார்த்திபன் ரொம்ப பயப்படுவீங்களா நீங்க? பார்த்திபன் வந்து எல்லா படத்துலயும் எங்கட உரண்டை எடுத்துட்டே இருக்காரு. அவர்தான் எதுன்னு பேசினாலும் அவரை சமாளிக்க முடியல. அவரை பார்த்தோட ரொம்ப பயப்படுறீங்க. பார்த்தாவா அவர் பேரை சொன்னாவே பீதியா இருக்குல்ல. ஆனா படத்துல அது நிஜத்துல அவர் நானும் நல்ல நண்பர்கள். அவரு எங்க ஊருக்கு வந்ததால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நிஜமாவே இப்படிதான் இருப்பீங்களா? உங்களுக்கு கேரக்டர் சினி ஃபீல்ட்ல மட்டும் இப்படி இருப்பீங்களா? என் நேரமும் நகைச்சுவை சிந்தனையோட இருந்தா தான் ஒரு உயர்ந்த நகைச்சுவை நடிகனா வர முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்களை எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். உங்க காமெடி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு உங்களா ரொம்ப பிடிக்கும். சுட்டி டிவி போல நீங்க ஒரு காமெடி. அதனால இன்னும் நிறைய சிரிப்பு காட்டணும். அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வீட்டு குழந்தையில இருந்து உங்க கணவன்மார்ல இருந்து உங்கள்ல இருந்து உங்க சொந்தத்துல இருந்து பந்தத்துல இருந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கி எனக்கு கிடைச்சு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தினம் நீங்க ஒரு டிவியில பார்த்து சிரிக்காத நாளே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் படத்துல பேசுற சமாச்சாரம்லாம் உங்க வீட்டுக்குள்ளேயே நடக்குமே. நான் கேட்கறது அது இல்ல. கோபேஸ்வரலா புருஷன் அடிக்கிற மாதிரி நீங்க யாரும் அடிக்கிற சரி இப்ப இங்க இருக்க லேடிஸ்ல நான் கேட்கறேன் வீட்டுக்காரர் யார் அடிக்கிறீங்களோ கை தூக்குங்க. உண்மையை சொல்லுங்க. கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்காரரை தூக்கி போட்டு அடிக்கிற யாரு? 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 சும்மா இருங்க. அவங்கள போய் எனக்கு யாராவது வீட்டில் இவங்களாம் சொன்னாங்க புருஷனை போட்டு நல்லா அடிப்பேன் அப்படின்னாங்க. சரி யாராவது வீட்டில் வந்து நல்லா பிரச்சனை வந்து சார் காமெடி பார்த்தா அந்த பிரச்சனை போயிருக்கா? வீட்டில் பிரச்சனை வந்தாக்கா வடிவேல் சீன் போட்டாக்கா எங்கள் வீட்டுக்கார வந்து சிரிப்பு காட்டுவேன். அப்போ சிரிப்பாரு சாப்பிடுறாங்க. அது வரைக்கும் சிரிக்கவே மாட்டாரு. அதாவது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். வீட்டில் கோமா புருஷன் வீட்டுக்காரர் வர்றப்ப மாமனுக்கு கஞ்சி ஊத்து சொல்ற காமெடி ரொம்ப பிடிக்கும் சார். இந்த பொங்கல் அன்னைக்கு நீங்க என்ன சமைப்பீங்க? பொங்கல் அன்னைக்கு நீங்க என்ன சமைப்பீங்க? அப்படியா? அப்ப எனக்கு வந்து டிவி மூலியமாவே ஆளுக்கு ஒரு உருண்டைய கொடுங்க. காமெடி பட எந்திரிக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க சார். சார் உங்க உங்க காமெடியை பார்க்கும்போது என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே முழுக்க முழுக்க உங்கள் காமெடியை பார்த்துனே இருப்பேன் சார். ஆனால் அதில் வந்து ஒவ்வொரு செய்கையும் ரொம்ப அருமையாக கேட்குறது இனிமையாக இருக்குது சார். ஆனால் கண்டிப்பாக ஆனால் இது வரைக்கும் வந்து வந்த காமெடி ஆக்டர் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணி இருக்கிறது ரொம்ப புதுமையாகவும் அழகாகவும் இருக்குது சார். உங்களுக்காக நல்லா வருத்தம் மீன் கொடுத்துருக்காங்களே இந்த ஊரில். எப்படா
செஞ்ச இந்த மீன் சாப்பிட்றது வந்து இந்த மீனவ குப்பத்தில் நானும் ஒருத்தனா பிறக்கலேன்னு கவலை. அதாவது மீன் எங்கள் வீட்டில் வைப்பாங்க, ஆனால் நீங்கள் சமைச்சு வச்சுருக்க இந்த மீன் அடா அடா இருக்க. எம்டன் மகன்ல உங்க அப்பா இருந்ததுக்கு அழுகுத்தி அழுகுங்களா அந்த அழுது சூடா காப்பி கொடுத்தா கூட குடிக்க மாட்டியப்பா, உன் மேல நெருப்பள்ளி போட்டுருக்காங்களப்பா. ஆனா சண்டாளுங்களா, ஏன்னா எங்க அப்பாவை அநியாயமா எரிச்சுட்டீங்களா? ஐயோ துணியாடு எங்க இருக்குன்னே தெரியலையே. பொங்கல் வரும்போது நிறைய இடத்துல சும்மா தண்ணியும் சாப்பிடுவாங்க, நீங்க ஒரு படத்துல என்ன பண்றீங்க, வேற ரெண்டு கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல தண்ணி வாங்கி வச்சு சாப்பிட்டு ஐந்து தொல்லை கொடுத்துறீங்களா? அப்படி கேட்கணும், அப்படி யாராவது கேட்கறீங்களா? கேட்கிறாருல, அப்படி கேளுங்க. அதாவது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அலப்புற பண்றவங்களா கொள்ள பேர் தெரியல. அவனை அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த பிட்ட போட்டேன் நான். ரொம்ப தண்ணியை போட்டு யாரு கத்தினாலும் பொம்பளை எல்லாம் பயப்படாதீங்க. ஏ என்னடா போட அப்படின்னு தட்டி, அதுக்காண்டி வீட்டுக்காரெல்லாம் தட்டி விட்டு போயிடாது. எல்லா படத்துலயுமே ரொம்ப அடி வாங்குறீங்க. ஆமா, ஆனா எல்லாமே ரொம்ப சிரிக்கிற மாதிரி தான். யாரும் கஷ்டப்படுற மாதிரி அம்மா, நான் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் அடி வாங்குற மாதிரி நடிக்கிறனால உங்களுக்கு இது இறக்க வருதா சிரிப்பு வருது? சிரிப்பு தான் அதிகம். உங்க சோகம் இல்ல, அது வரைக்கும் நான் தப்பிச்சேன்.